ஈரோட்டில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்தார் அமைச்சர் சு முத்துசாமி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க ஈரோடு வடக்கு மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை துவங்கி வைத்தும் புதிய கட்டிடங்களை திறந்தும் புதிய திட்டங்களுக்கு பூமி பூஜையும் செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுன்கரா, அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாசலம், வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிரணிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் திறப்பு விழா, குறிச்சி உண்டு உறைவிட பள்ளி திறப்பு விழா, குறிச்சி வாரச்சந்தை திறப்பு விழா, குறிச்சி சமுதாய கூடம் திறப்பு விழா, குறிச்சி சமத்துவபுரம் திறப்பு விழா, கருங்கண்ணி காட்டூர் புதிய சாலை திறப்பு விழா, மயிலம்பாடி அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் HS கட்டிடம் திறப்பு விழா, கவுந்தம்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மிதிவண்டி நிறுத்தம் திறப்பு விழா மற்றும் பவானி வட்டாரத்தில் MGSMT பள்ளிகள் அடிக்கல் நாட்டு விழா, குட்டிப்பாளையத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி கட்டிடம் திறப்பு விழா, கவுந்தம்பாடி ஊராட்சி வாரசந்தை வளாகம் திறப்பு விழா, ஓடத்துறை ஊராட்சி பனங்காட்டூரில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் கட்டிட திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.